Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா ரைஸ் வாட்டர் வச்சு தான் ஒரு சவாலஞ்ச் எடுக்க போறோம். அது பாத்தீங்கன்னா ரைஸ் வாட்டர் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரைஸ் வாட்டர் வந்து ஃபேஸ்க்கு ரொம்பவே நல்லது. சோ நம்ம அத தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். அது வந்து ஐஸ் கியூபா மேக் பண்ணி அது தான் வந்து ஒரு 5 டேஸ் கிட்ட நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறேன். சோ ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்றத நீங்க பார்க்க போறீங்க. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா வந்து நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ரெட் கலரில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னென்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாலே அதிலே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஐஸ் கியூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன், நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ரைஸு. இதை வந்து நான் ஃபஸ்ட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறேன். எப்போயுமே நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து வாஷ் பண்ணுவோம்ல, ஸோ அது மாதிரி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு திரும்ப வந்து நிறைய தண்ணி ஊற்றி ஒரு ஓவர் நைட் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். அப்படி டைம் இல்லைன்னா ஒரு 1 hour அட்லீஸ்ட் ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து 1 மணி நேரம் தான் ஊற வச்சேன். ஒரு டைம் இருந்தால் நீங்கள் நைட் ஃபுல்லாக கூட ஊற வச்சுக்கலாம். இந்த ரைஸ் வாட்டரில் பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல வந்து அதாவது சுருக்கம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருப்போம்ல ரைஸ் வேக வச்சது, அதை வந்து நம்ம 2 ஸ்பூன் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். நான் வந்து மிக்சியில் வந்து இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக அரைக்கும்போது சரியாக அரைக்காது, அதனால் நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக அரைச்சிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் இதை வந்து வேறு பவுலில் வந்து மாற்றிக்கிறேன். நம்ம 2 ஸ்பூன் தான் அரிசி எடுத்தோம் சாதம், அதுவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. ஸோ அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்ச அரிசி தண்ணி இருக்குல்ல, அது வந்து நான் அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக வந்து நான் 1 மணி நேரம் ஊற வச்சேன். ஸோ ரொம்ப கம்மியான நேரம்லாம் வைக்க வேணாம், கரெக்டாக 1 மணி நேரம் மச்சு வச்சுக்கோங்க. இப்போ அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அரிசி தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப கிளியராக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் இதோட பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் தயிருக்கு பார்த்தீங்கன்னா காய்ச்சாத பால் கூட சேர்த்துக்கலாம். இதுவும் வந்து ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால நான் இப்போ வந்து தயிர் தான் சேர்க்குறேன். நீங்கள் இதை விட பால் சேர்த்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும். அது வந்து நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ரைஸ் வாட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஐஸ் கியூபாக வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால நான் ஐஸ் கியூப் பாக்ஸில் வந்து ஊற்றி வச்சுக்க போகிறேன். இந்த ரைஸ் வாட்டர் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. ஸ்கின்னை இவன்டோனாக வச்சுக்கிறோம், பிக்மெண்டேஷனை கம்மி பண்ணோம், கிளியர் ஸ்கின்னாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ நம்ம 5 டேஸ் ட்ரை பண்ண போகிறோம், எப்படி ரிசல்ட் வருதுன்றதை வெயிட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் டொமேட்டோ ஐஸ் கியூப் சேலஞ்ச் வந்து ட்ரை பண்ணியிருப்போம். 5 டேஸ் வேறு லெவலாக ரிசல்ட் வந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெமெடின்னு கூட சொல்வேன். அந்த மாதிரி ஒரு ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்திருக்கும். நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், நான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே கார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோ தான் ஃபுல்லாக நம்ம ஊற்றியாச்சு. இதை வந்து நம்ம 1 டே ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக நான் வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஐஸ் கியூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் வாட்டர் ஐஸ் கியூப்பு இப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம டெய்லி அந்த மாதிரி வாட்டராக இருக்கும்போது யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் பண்ண போகிறேன். இப்போ ரைஸ் வாட்டர் ஐஸ் கியூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணி ரிசல்ட் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். இப்போது 1 பார்த்திங்கன்னா ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. நான் வந்து லைட்டிங் எதுவுமே யூஸ் பண்ணல, ஒரு நார்மல் சன்லைட்டில் தான் எடுக்கிறேன். ஸோ இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக நெக்கு ஃபேஸ் ஃபுல்லாகவும் நெக் ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணிட்டு நான் எப்பயுமே 2 கை வச்சு நல்லா மசாஜ் பண்ணிப்பேன். இப்போ மசாஜ் பண்ணும்போது இன்னுமே நல்லா நம்ம இதை அப்ளை பண்ணாலும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நல்லா மசாஜ் பண்ணிட்டேன். இப்போ ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த அரிசி வந்து லைட்டாக ஒன்று அங்கங்கே இருக்க மாதிரி இருக்கும், பட் நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா அது போயிடும். ஸோ அவ்வளோ தான், நான் ஃபேஸ் வாஷ் வந்துட்டேன், ஃபஸ்ட் டைம் எதுவுமே தெரியாது. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது எப்பயும் போல ஃபேஸு. நான் நைட்டும் அதே மாதிரி அப்ளை பண்ணுறேன், ஆனால் மார்னிங் மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ 2nd டே ஃபேஸ் இப்படி தான் இருக்குது.
கண்டிப்பா வந்து மார்னிங் அண்ட் நைட் வந்து அப்ளை பண்ணுங்க. நான் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணேன். எப்பயும் போல ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நெக்லேயே நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன் ஐஸ்க்யூபை. உங்களுக்கு வந்து அப்படியே கையில எடுத்து யூஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா ஜில்லுன்னு இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு கிளாத்ல வச்சு கவர் பண்ணிட்டு அப்படி கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கிறேன். ஓ, ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கு என் ஃபேஸு. இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்க, வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. அவ்வளோ நல்ல ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஸோ இப்போ டே த்ரீ பார்க்கலாம். டே த்ரீ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீவர். ஸோ வந்து எப்படினாலும் சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், கண்டினியூவாக பண்ணணுன்றதுக்காக நான் அப்படியே பண்ணேன். ஸோ என் ஃபேஸ் வந்து ரொம்பவே டல்லாக இருந்துச்சு. ஸோ அது வந்து ரைஸ் வாட்டர் ஒர்க் ஆகலையா, இல்லை எனக்கு ஃபீவர்னால அப்படி ஃபேஸ் இருந்துச்சான்னு தெரில. பட் நம்ம வந்து சேலஞ்ச் வந்து கண்டினியூவாக பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணுன்றதுக்காக நான் உடனே பண்ணிட்டேன். அது மாதிரி நைட்டுமே ஃபாலோ பண்ணுறேன். டூ டேஸ் நைட்டுமே அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ வந்து டே த்ரீ பண்ணுறேன். சேம் மெத்தட் எப்பயும் போல் அப்ளை பண்ணிட்டு நல்லா ரெண்டுக்கும் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு, நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கேன் ஃபேஸு. இப்போ வாஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். ஸோ அவ்வளோதான், டே த்ரீ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ரிசல்ட் தெரியவே இல்லை. ஸோ டே ஃபோர் பார்க்கலாம். இப்போ டே ஃபோர் பார்த்துக்கோங்க, என் ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. நான் நைட்டும் அப்ளை பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்கு இந்த இது சேலஞ்சே வேஸ்ட்டுன்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா சுத்தமாக ஒரு டிஃப்ரென்ஸ் கூட தெரியல. அந்த சேலஞ்ச் எடுத்ததுக்கான ரீசனே நான் ஆல்ரெடி அந்த ஐஸ்க்யூப் டொமேட்டோ ஐஸ்க்யூப் செஞ்சேன், வேற நல்ல ரிசல்ட் வந்துச்சு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டில் தான் நான் இந்த ஐஸ்க்யூப் சேலஞ்சும் எடுக்கலான்ற மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் ஆனால் இது எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடே இல்லை. 3 டேஸே வேணால் ஸ்டாப் பண்ணிடலான்னு தோணுச்சு. இருந்தாலும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம், 5 டேஸ்லேருந்து ரிசல்ட் தெரியலான்றதுக்காக சேலஞ்சாக கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல் நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து ரெண்டுக்கே யூஸ் பண்ணி நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கிறேன். இப்போது டே ஃபோரில் பார்த்தீங்கன்னா என் ஃபேஸில் வந்து இப்போ நான் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஃபேஸ் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஒரு ஷேடு வந்து நல்லா வந்து பிரைட்டாக காட்டுற மாதிரி தான் இருக்குது. வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்குது. இந்த ரைஸ் வாட்டர் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கழுவாமல் இருந்தால் நல்லா வந்து ஃபேஸ் வந்து கொஞ்சம் கலர் தெரியுது. மற்றபடி நம்ம வாஷ் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. டே த்ரீயை கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவு பெட்டர் ரிசல்ட் தான் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ டே ஃபைவ் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் சேலஞ்சோட எண்ட் ஆஃப் த டே. இப்போ டே ஃபைவ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்றதை ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இப்போ ட்ரை ஆனதுக்கப்புறம் என் ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸில் வந்து பவுடர் ஆர் க்ரீம் ஏதாச்சும் அப்ளை பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ வாஷ் பண்ணதுக்கப்புறம் என் ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. அவ்வளோ நல்ல ரிசல்ட் வந்திருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ டே 1 டே 5 கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஒரு பிக்சர் காட்டுறேன் பாருங்கள். ஸோ டே 1 என் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்குது. இப்போது டே ஃபைவ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்க மாதிரி இருக்குது. பட் ரொம்ப அவ்வளோ நல்ல ரிசல்ட் வந்துச்சுன்னா நான் சொல்ல மாட்டேன். லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ரைஸ் வாட்டர் ஃபேஸை விட ஹேருக்கு தான் நல்லாயிருக்குன்ற மாதிரி இருக்குது. ஆனால் நான் ஹேருக்கும் ட்ரை பண்ணதில்லை. மேபி நான் ட்ரை பண்ணேன்னா உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த சேலஞ்ச் வந்து நீங்கள் ட்ரை பண்ண வேணால், இது வந்து சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் நீங்கள் அந்த டொமேட்டோ ஐஸ்க்யூப் சேலஞ்ச் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். வேற லெவலில் ரிசல்ட் வந்துச்சு. நீங்கள் அந்த வீடியோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ரைஸ் வாட்டர் ஐஸ்க்யூப் வந்து நான் 5 டேஸ் எடுத்தது எனக்கு வந்து சுத்தமாக வந்து ஒரு பெனிஃபிட்டே இல்லை. எனக்கு எந்த யூஸுமே கிடைக்கல. பட் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணலான்னு நினச்சிருப்பீங்க. இப்போ இதை ட்ரை பண்ணலாமா வேணாமான்றது உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தே தெரிஞ்சிருக்கும். என்னையே கேட்டால் நீங்கள் ட்ரை பண்ண வேணாம் தான் சொல்வேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோ தான் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ரெட் கலரில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் இந்த மாதிரி எந்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதிலேயே ஃபாலோ பண்ணிக்கலாம்.
ஸோ அப்படிலாம் தான் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்